வணக்கம். உங்களுடைய சீனியர் சிஆர் சேனலிலிருந்து மருத்துவரும் ஜோதியரும் மற்றும் பல வண்ணங்களில் இறைவன் உருவாக்கிய ஆர் ஜெய்கணேஷ் உங்களோடு இப்போது பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நாம் வந்து ஜோதிடத்தின் மூலமாக சில கருத்துக்களை வந்து பார்க்கலாம். அதில் இன்றைக்கும் மழை வரும் காலம் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிப்போம். இன்றைய தேதியில் 6வது நாள் 8வது மாதம் 2019 வருடத்தில் உங்களுக்கு சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்வது எதுனா சித்திரை நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் உட்காந்துருக்காரு 12-14 மணிக்கு. இதுவே காலையில் நாம் ஒரு 8 மணிக்கு பார்க்குறோம்னு வச்சுக்கலாம். 8 மணி 8:30 பார்க்குறோம்னா அவர் சித்திரை நட்சத்திரம் 2வது பாதத்தில் உட்காந்துருப்பார். அப்போ சித்திரை நட்சத்திரம் 2வது பாதத்தில் உட்காந்துருக்கும்போது அவர் புதன் வீட்டில் உட்காந்துருக்காரு. நேற்றுடைய அமைப்பு பிரகாரமே இன்றும் காலையில் மழை எல்லா பக்கம் பெஞ்சிருக்குது, மழை பெய்யாமல் இல்லை. சரிங்களா, இன்னைக்கு காலையிலையும் எல்லா பக்கமுமே மழை பெஞ்சு நிறைய இடத்துல வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய குழந்தைய மழையிலேயே தான் போயிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி மழை வரக்கூடிய காலம்ங்கிறது இன்றைய தேதியில் எப்படி சேர்ந்துருக்குன்னா, சந்திரன் புதனோட வீட்டிலிருந்து, அந்த புதன் வீட்டின்பாக ராகுவும் புதன் வீட்டிலிருந்து குருவை தொடக்கூடிய நட்சத்திரத்தை தொட்டு, ராகு குருத்தோட நட்சத்திரத்தை தொட்டு, குரு புதனுடைய நட்சத்திரத்தை தொட்டு செவ்வாய் வீட்டில் அமர்ந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது சந்திரன் ராகு குரு இணை வந்து வந்துடுது. இங்கு சந்திரனும் செவ்வாயுடைய நட்சத்திரத்தை தொட்டுக்கிறதுனால அந்த செவ்வாயுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குருவோட தொடர்பு வந்துடும். ஆக குரு சந்திரன் ராகு இந்த மூருடைய இணைவுமே வந்து வர தொடங்கிடும். இதெல்லாம் வர தொடங்குறதுனால மழை வரும் காலம் அப்படிங்கிறது இங்கு உருவாக தொடங்குறதா இருக்குது. சரி, இந்த சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் அவர் என்ன செய்கிறார் அப்படிங்கிற பார்க்குறப்போ, அந்த செவ்வாய் வந்து கடகத்தில் சந்திரனோட வீட்டில் போய் நீசமடையக்கூடிய தன்மையை வந்து பெற்றார். அதாவது பலமிழந்த தன்மையை பெறுகிறார். அதனால் செவ்வாயுடைய காரகத்துவத்திற்கு இன்று மிகுந்த பலமான அமைப்பு என்பது எதுவும் இருக்காது. அப்போ உடல் வலிமையிலிருந்து எலும்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம், இரத்த சம்பந்தப்பட்ட விஷயம், இரத்த உறவுகள், இளைய சகோதரஸ்தானம், அதன் பிறகு உங்களுடைய இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகள், இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிம்மதியற்ற தன்மை வந்திருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து அங்கே பலம் இல்லாமல் இருக்கு. அப்போ பாதகமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அதிகமாக இல்லாமல் சாதகமான சூழ்நிலை அதிகமாக இல்லாமல் இருக்கும். ஏன் ரெண்டுமே சொல்கிறேன்னா, இப்போ செவ்வாய் ரொம்ப பலமாக இருந்து செவ்வாய் ராகு சந்திரன் இந்த மாதிரிலாம் சேர்ந்துருந்தாங்கன்னா இந்த மாதவிடாய் காலத்தில் ரத்தப்போக்கு அதிகமாக போகும். அப்போ செவ்வாய் பலமற்ற தன்மை இருந்தாங்கன்னா என்னாகும், அந்த மாதிரி போகாது. அப்போது செவ்வாயை வந்து அரசோடு சேர்ந்த ஒரு விஷயம், அதாவது அரசு அதிகாரம், அரசு வேலை, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சொல்லலாம். அப்படி வரும்போது செவ்வாய் பலமற்ற தன்மையாக இருக்கிறதுனால அரசு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் வந்து இன்றைக்கு அச்சமூட்டக்கூடிய தன்மையாக இருக்கும். அதாவது சில பேர் அரசு வேலைக்கே எதிர்பார்த்துட்ருப்பாங்க அவங்களுக்காக. ஏன்னா அங்கேயும் சூரியன் இருக்கார் அந்த கடகத்திலேயேவும், அவரோடு செவ்வாய் சேர்ந்திருக்காரு, அதோடு மட்டும் இல்லாமல் புதனும் அங்கேயே இருக்கார். அப்போது அரசு சார்ந்த ஆவணங்கள் இதனால வந்து நமக்கு முழுமை பெற்ற தன்மை கிடைக்குமான்னு பார்த்தோம்னா, அங்கே முழுமை பெற்ற தன்மை கிடைப்பது ரொம்ப சுவாரஸ்யம் இல்லாத பதிலாக வந்து சேரும். ஏன்னா அங்கே இன்பத்தை கொடுக்கக்கூடிய சுக்ரன் என்பவரும் அங்கே தான் போய் உட்காந்துருக்காரு. அப்போ சுக்ரன் அங்கே உட்காந்துருக்கும் போது பலம் இல்லைங்க. அப்படி பலமில்லாத தன்மை இத்தனையுமே கொண்டிருக்கிறதுனால இன்றைய நாளில் வந்து இந்த அரசு சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது இன்பமான விஷயங்கள் வருமா என்று எதிர்பார்த்தால் அது அரசுக்கும் சரி அரசு சம்மந்தமான விஷயங்கள் எதிர்பார்க்கவும் சரி நல்ல ஒரு கருத்து வந்து வராது. அதிகமாக பெண்களுக்கு அரசு வேலை சம்மந்தமான சிந்தனைகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய பெண்கள் வந்து அரசு வேலைக்காக காத்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு அதை விட்டு போட்டு ஒரு 50 வயசு பொண்ணை போய் பார்த்துட்டு நீங்கள் அரசு வேலைக்கு எதிர்பார்க்கீங்களா அப்படின்னு கேட்டால் அது முட்டாள்தனமான கேள்வி. ஏன்னா 9 குழந்தைகளை வைத்து 1 வயது குழந்தையிலிருந்து 120 வயது மிக்க முதியோர்கள் வரைக்கும் நாம் வந்து ஜோதிடம் வந்து சொல்ல போகிறோம். அப்படிங்கும்போது அந்த கிரகம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வெளிப்பட தொடங்கும். அப்போ அரசு வேலைக்காக பெண்கள் காத்திருப்பாங்கன்னா 120 வயது சாகக்கூடிய ஒரு பெண்மணி போய் அரசு வேலைக்காக காத்திருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ காரகத்துவம் எதையெல்லாம் தொடுதோ அதையெல்லாம் தொட்டு அதன் ஊழல் எதுலாம் தொடர்பு வைக்கிறதோ அதோடு சேர்ந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து பார்த்து தான் அங்கே ஜோதிடத்தை வந்து எடுத்துக்கணும். சரிங்களா, அப்போ சுக்ரன் வரும்போது வீடு சம்மந்தமான சிந்தனைகள், வீடு, அதுக்கப்புறம் தொழில் சம்மந்தமான சிந்தனைகள், தொழிலுக்காக அந்த வீடை வைத்து ஏதாவது அந்த வீட்டு மூலமாக வருமானம் வருமா, அல்லது வீட்லேயே பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உபயோகமாக இருக்குமா, இந்த வீட்டில் வந்து பார்க்கக்கூடிய வீட்டில் நம்மளுக்கு உபயோகமான ஒரு அலுவலகத்தை இணைப்பதற்கோ அல்லது ஒரு நிர்வாகத்திறனை ஆரம்பிப்பதற்கோ உபயோகப்படுமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய சிந்தனைகள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து வர தொடங்கும். வண்டி வாகன போக்குவரத்தில் வந்து ஏற்படக்கூடிய சிக்கல்கள், வாகனத்தில் ஏதாவது சத்தம் இருக்குதா, ஏதாவது பிரச்சனை இருக்குதா, அதில் எண்ணெய் இருக்குதா, அதாவது எண்ணெய்னா ஆயில் இருக்குதா இல்லை பெட்ரோல் இருக்குதா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வண்டி ஓட்டிருக்கும் போதே சிந்தனை, எங்கேயா நின்று போயிருமா நின்று போகாதா அப்படிங்கிற மாதிரிலாம் சிந்தனைகள்லாம் வர தொடங்கும். ஏன்னா புதன் அங்கே தான் இருக்காரு. அப்போ வந்து பலவிதமான எண்ணங்களை வந்து உற்பத்தி பண்ணிட்டே இருப்பார்.
இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வரும். அப்போ மழை வருமானு கேட்டால் மழை வரக்கூடிய காலமும் இருக்கும், அதோடு சேர்ந்து இந்த மாதிரி சிந்தனைகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போது குரு சந்திரன் ராகு இந்த இணை வரும்போது சனிபகவனுடைய கர்மகாரனுடைய பார்வை படுகின்ற பொழுது தான் அந்த மழை வரக்கூடிய காலம் வந்து வெளிப்பட தொடங்கும். ஏற்கனவே சனிபகவன் இங்கிருந்து தனுசிலிருந்து ஏழாம் பார்வையாக ராகுவை வந்து பார்த்துட்ருக்காரு. அப்போ எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விதமாக மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் வந்து உண்டு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே சனிராக சேர்ந்ததுன்னா எந்த ஒரு விஷயமும் எதிர்பாராத தன்மையில் வந்து வெளிப்பட தொடங்கும். அதே இடத்துல வந்து கேது இருக்காரு. அப்போ என்ன வேணும், சிறு சிறு தடைகள் ஏற்படுத்தாரு. அப்போ பெரு வெள்ளமாக வருமானம் நினச்சோம்னா வராது, கொஞ்சமாக வந்து தூளாக வந்து போயிட்டோம். சிறு சிறு தூள்களாகவும் சிறு சிறு இடங்களை கொடுக்கக்கூடாத கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். அப்போ இந்த மலைகளினால் ஏற்படக்கூடிய செகதிகளில் வண்டி வாகனங்கள் ஓடி வலுக்கி விடுவதற்கெல்லாம் வாய்ப்பு வந்து ஜாஸ்தி. ஆனால் ரொம்ப மெதுவாக வந்து போகணும், ஏன்னா வயர் வகைகள்லாம் சரியாக வேலை செய்யாது, வயர்கள்லாம் சரியாக வேலை செய்யாதனால பிரேக்கிங்லாம் பிடிக்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக தான் பிடிக்கும். அந்த காரணத்தினால நீங்கள் கொஞ்சம் வாகனத்தெல்லாம் மெதுவாக ஓட்டிக்கணும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சனி கேதுன்னு வரும்போது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட தொடர்புகள் வந்து அதிகமாக இருக்கும். தகவல் தொடர்புகள் மூலமாக தொழில் வாய்ப்புகள் வந்து பெருகக்கூடிய காலமாக இது வந்து வெளிப்பட தொடங்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயம். அதுபோக சட்ட சம்பந்தமான சிக்கல்களை பெருவாரியாக கொண்டு அந்த சட்ட சம்பந்தமான சிக்கல்களுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய நாளாகவும் எதிர்பாராத தீர்வுகளை வந்து அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மையாகவும் வந்து இந்த சனி கேது இணைவு ராகுவோட இணைவெல்லாம் வந்து கொடுக்க தொடங்கும். சரிங்களா. ஸோ சந்திரனிலிருந்து செவ்வாயுடைய ஆதிக்கம் பெற்று இன்றைய நாள் வந்து ஆரம்பிச்சிருக்கிறதுனால அந்த செவ்வாயை முதலிடம் பிடித்தாலுமே அந்த செவ்வாய் நீசப்பட்டு போன காரணத்தினால இந்த செவ்வாய் அமர்ந்திருக்கூடிய நட்சத்திரம் ஏதாவது நன்மை செய்யுமா அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் அமர்ந்திருக்கும் நட்சத்திரம் புதனாகி அந்த புதனும் அங்கேயே அமர்ந்திருக்காங்க. புதன் அமைந்திருக்கிற நட்சத்திரம் குருவாகி அந்த குரு மறுபடியும் புதன் நட்சத்திரத்தை வாங்கிக்கிறதுனால திரும்ப எந்த ஆதிக்கமும் செயல்படும்னா இன்றைக்கி செவ்வாய் ஆதிக்கம் தான் ஃபஸ்ட்டு செயல்பட ஆரம்பிக்கும். அப்போது குரு வந்து புதனை தொட்டுக்கனால புதன் அங்கே தான் இருக்காரு அப்படிங்கும்போது அந்த புதன் என்ன செய்வார், அந்த புதன் வீட்டில் என்னென்ன கிரகங்கள் இருக்கிறதோ அந்த கிரகத்தோட வேலையை செய்ய வைப்பாரா. அப்போ புதன் வந்து செயல்பட ஆரம்பிக்கும் போது சந்திரனையும் ராகுவையும் செயல்பட வச்சு அதுக்கப்புறம் குருவை செயல்பட வைப்பார். அப்போ குரு சந்திரன் ராகு தான் முதல் செயல்பட ஆரம்பிக்கும். அதனால தான் காலையில் மழை பெய்யக்கூடிய தன்மை வந்து உருவானதுக்கு காரணம். சரி, எங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் உடம்புல ஏதாவது நரம்பு வலி இருந்துச்சுன்னா அந்த வலிகள் கொஞ்சம் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். உடல் ஏதாவது கழிவு நீக்கம் செய்யக்கூடிய உள்ளுறுப்புகளை வந்து கழிவு நீக்கம் செய்யக்கூடிய உறுப்புகள்லாம் வந்து பலர் இருந்துச்சுன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாகும், கொஞ்சம் மோஷன்லாம் போய் ஃப்ரீயாகிற மாதிரி ஃப்ரீயாக ஆரம்பிக்கும். ஏன்னா மோஷன் போதெல்லாம் பேசுகிறாங்கன்னு நினச்சோம்னா அது எல்லாம் தான் முக்கியமானது. ஒரு மனிதனுடைய கழிவு நீக்கம் என்பது சரியாக நடந்துச்சு அப்படின்னா அவனுக்கு நோய் தன்மையே இல்லாமல் போயிடும். அப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். அது வந்து இந்த நாளில் வந்து தீர்வு கொடுக்கக்கூடிய நாளாக வந்து இருக்கும். கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்த விஷயமெல்லாம் வந்து நிறைய பேர்த்துக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக வெளிப்படுத்த தொடங்கும். அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது இங்கே சந்திரன் செவ்வாய் சேர்ந்து செவ்வாய் வந்து நீசப்படுத்தவங்களுக்கெல்லாம் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது விஷயத்தை சொல்கிற மாதிரி இருந்தால் கூட ரொம்ப மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். போக்குவரத்துகள்னால வந்து தொடர்புகள்னாலையும் போக்குவரத்து இடையூறுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்து பார்த்து போகணும். ஏதாவது தகவல் வந்து பரிமாற்றம் பண்ணணும்னு நினச்சோம்னா அந்த பரிமாற்றம் சரியான முறையில் போய் சேர்வதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்காது. கணவன் மனைவி இருவரும் வந்து இணக்கமாக இருக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் அவர்களுக்கு சில சில உடல் உபாதி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் மனசங்கடங்கள் வந்து இருக்கக்கூடிய நாளாக வந்து இந்த நாள் வந்து வெளிப்பட தொடங்கும். ஏன்னா செவ்வாய் நீசப்பட்டிருக்கார் இல்லையா, அதனால் கனரக வாகனங்களினால் பெருந்தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். கனரக வாகனங்களினால் இடைஞ்சல்கள், அதாவது பெரிய ஆபத்துலாம் கிடையாது, ரெண்டு கார் இருக்குதுன்னா சும்மாவே ரோட்டில் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது குறுக்க வந்து ரெண்டு கார் மறைச்சுக்கிட்டு வெட்டியாக ரெண்டு அவங்கள சண்டை போட்டுவாங்க, ஒன்றுமே இருக்காது. கொஞ்சம் காசு பண்ணி போனால் போயிடலாம், ஆனால் அந்த பணம் வைத்திருக்கக்கூடிய அந்த பெரிய வாகனக்காரங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா சண்டை போட்டுக்குவாங்க. அதனால சிறு வாகனக்காரங்கள்லாம் ரொம்ப இடைஞ்சல் பட்டு கஷ்டப்பட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அமைப்பு தான் இன்றைக்கி கொஞ்சம் நடக்கும். சரிங்க. அதுவும் வந்து இந்த கன்னி ராசி கன்னி இலக்கணம், அதுக்கப்புறம் மிதுன ராசி மிதுன இலக்கணம், அதுக்கப்புறம் விருச்சிக ராசி விருச்சிக இலக்கணம், தனுசு ராசி தனுசு இலக்கணம், கடக ராசி கடக இலக்கணம், இது போன்றவர்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வந்து இருக்குது. சரிங்களா. அதனால் நீங்கள் இந்த வண்டி வாகன தொந்தரவு இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகிறது காலையில் ஆஞ்சநேய வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பினை கொடுக்கும். அனுமனை வந்து நினச்சிட்டு போகிறது நன்மையை கொடுக்கும். தியானம் மட்டும் போகிறவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்புத்தன்மையாக இருக்கும். எப்போதுமே தியானத்தன்மை இருக்கவங்களுக்கு முழுமையாக இந்த பலன் கெடு பலனை கொடுக்காமல் நல்ல பலனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து உருவாகும். அதனால் இறை வழிபாடுங்கிறது எப்போதுமே செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள்ங்கிறது அதிகமாக இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இறை வழிபாட்டோடு சேர்ந்து நீங்கள் தியானம் பண்ணிட்டே இருக்கிறப்போ இன்றைய நாளிலிருந்து நீங்கள் புதுவிதமான திறமைகளை வளர்த்துக்கொள்வதற்கான வேலைகளை நீங்கள் வந்து செய்ய தொடங்குவீங்க. அதே கன்னிராசி கன்னிலக்கணக்காரங்கெல்லாம் வந்து கொஞ்சம் தீர்மானம் எடுத்து இன்னிலிருந்து கொஞ்சம் சரியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய வரைமுறையும் செயல்பாடுகளையும் முறைப்படுத்துவதற்கான வேலைகளை வந்து அதிகமாக செய்வாங்க. அதற்கான காரியங்கள் காரண காரியங்களை செய்வதற்கான வேலையை வந்து அவங்க ஈடுபடுத்துவாங்க. ஸோ இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இன்னொரு நாளில் வந்து நம்ம இன்னொரு விஷயத்தை பற்றி பேசுவோம். அநேகமாக நாளையும் மழை வருவதற்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. ஏன்னா அடுத்து சந்திரன் ராகு நட்சத்திரத்தை தொடுவார்.
அப்படி சுவாதி நட்சத்திரம் சொல்லும்போது ராகுடைய தொடர்பை வந்து சந்திரன் பெறுவார். அப்போ சந்திரன் ராகு குரு என்ற இணைவு வந்து வர தொடங்கும். அதுவும் இல்லாமல் சந்திரன் ராகு நட்சத்திரத்தை மட்டும் இல்லாமல் சந்திரன் ராகுவோடைய மேற்கு வீட்டில் வந்து இணைவாங்க. அப்படி மேற்கு வீட்டில் இணையும் போது இப்போ செவ்வாய் வந்து நீசப்பட்டதுனால அந்த நட்சத்திராதிபதி பலம் இல்லாமல் போன காரணத்தினால் இன்னைக்கு வந்து பகலில் மட்டும் மழை பெய்யுது, நாளைக்கு ராகு அங்கேயே இருக்கும்பொழுது அந்த ராகுவை தொடங்குகின்ற பொழுது நாளை மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. சரிங்களா, நாளை மறுநாளும் சந்திரன் குரு நட்சத்திரம் தொடுவார். அப்படி தொடுகின்ற பொழுது ராகு குருசாரத்தை வாங்கினாலும் அதன் மூலமாகவும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. அதற்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் சந்திரன் சனியுடன் நட்சத்திரம் தொடுகின்ற பொழுது அங்கே மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் தடை செய்யப்படக்கூடிய அமைப்பு வந்து உண்டு இருக்குது. ஆக இன்னும் இரு நாட்களுக்கு வந்து மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஜாதக ரீதியாக பார்த்ததில் தெரிய வருகிறது. இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இப்போ பார்த்த நிலைமை பிரகாரம் வந்து ஒரு ஏரியாவில் மட்டும் மழை பெய்யும் சொல்ல முடியாது, அதிகமாக பரவலாக தான் மழை பெய்யும் என்ற கணிப்பு தான் வந்து இப்போது இருக்குது. ஏன்னா எல்லா கிரகமும் எல்லா திசைகளும் இருக்குது, அதனால பரவலாக தான் மழை பெய்யும். அதே மேற்கு திசைகளில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை பெய்யும் தன்மை வந்து அதிகமாக இருக்கும், மேற்கு திசைகளில் வந்து கொஞ்சம் இடைஞ்சல்களும் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி மேற்கு திசை வந்து கோயம்புத்தூரில் எப்படின்னா நீர்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டுக்காரங்க பைப் போடுறது, அந்த பைப் போடுறதுனால வந்து அங்கே குழியை தோண்டி வச்சு சகதியாகி அந்த சகதியில் வண்டி வாகனம் போடலாம் வலிக்கி விடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த மேற்கு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்கும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ மேற்கு இருக்கிறவங்க வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் மெதுவாக போங்க. அதுவும் கோயம்புத்தூர் அங்கங்கே குழி தோண்டி போட்டுக்கிறதுனால அந்த வெளிநாட்டுக்காரன் போடுற பைப்பு மீட்டர் பைப் போட்டுக்கிறதுனால நம்முடைய கவர்மெண்ட் வெளிநாட்டுக்காரங்களுக்கு தாரவாத்து கொடுத்ததுனால அவங்க மீட்டர் பைப் போட்டுக்கிறாங்க. அப்படி மீட்டர் பைப் போட்டுருக்கிறதுக்கு வந்து குழி தோண்டிக்கிறதுனால பூரா சகதியும் இதாக இருக்குது, நிறைய வலுக்குது வண்டி வரணும், அதனால் பார்த்துக்கோங்க. இந்த நாள் பிரகாரம் வலிக்கு விழுந்துடாதீங்க. சரிங்களா, நன்றி, வணக்கம். முடிஞ்சளவுக்கு அரசு அதிகாரிகள் வெளிநாட்டுக்கு தாரவாத்து கொடுக்காமல் நம்முடைய மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஜாதக ரீதியாக பார்க்கும்போது அரசு வந்து மதியிலிருந்து செயல்படும் அப்படிங்கிற காரகத்துவம் வந்து இருக்குது ஜாதகத்தில். அப்படி இருக்குது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து குழப்பவாதி தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன பண்ணோம்னா அந்த குழப்பத்தில் வெளிவரதுக்கான வேலையை செய்யணும். அப்போ மதியிலிருந்து செயல்படும் காலம் அப்படிங்கும்போது ஜாதக ரீதியாகவே நாங்கள் அறிவிலிருந்து தான் செயல்படுவோம்னு இருக்குது, அதனால் நாங்கள் அப்படி தான் அறிவிலிருந்து தான் செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கொஞ்சம் நீங்கள் அதை வந்து மாற்றிக்க முயற்சி பண்ணிங்கன்னா வருங்காலத்தில் நீங்கள் வந்து நல்லா வாழ்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சந்ததிகளை கண்டிப்பாக அரசதியால் இருக்க நீங்களே வந்து அழிப்பதற்கான வேலை செய்தீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாக நீங்கள் எவ்வளவு தான் அக்கிரமம் பண்ணி சுட்சியத்தை வச்சாலும் உங்கள் பசங்க பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக பயன்படாது. அவர் நரகத்தில் வாழ்ந்து அந்த நரகத்தில் வாழும்போது நீங்கள் மறுபடியும் குழந்தையாக பிறந்து நரகத்தில் வாழ்வீங்கிறது மட்டும் தீர்மானமாக தெரியுது. அதனால் கொஞ்சம் உங்களுக்கு நீங்களே உங்கள் சொந்த காசில் மனசாசனம் எழுதக்கூடியதை நிறுத்திக்கிங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.